ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு புது பிஸ்னஸ் தொடங்க போறேன். எஸ், ஒரு புது துணி கடை. நோ, துணி கடல் வந்து ஒன்று திறக்க போறேன். அதுல வந்து பேண்ட்டு, ஷர்ட்டு, மென்ஸ் வேர், விமென்ஸ் வேர் எல்லாமே வந்து தரப்போறேன். என்ன ஜி, நீங்களே இந்த மாதிரி கிழிஞ்ச டிஷர்ட் போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் எப்படி நீங்க வந்து துணி கடை ஆரம்பிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஷர்ட் கிழிஞ்ச டிஷர்ட் கிடையாது, இதான் இப்போ ட்ரெண்டு. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்களாம் என்னோட கடைக்கு கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங்க்கு வரணும். வந்த எல்லாருமே மறக்காம IGSCAM கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க எல்லாருக்குமே 100% டிஸ்கவுண்ட். இது உங்க மேல சத்தியம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். பூசா பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சிமுலேட்டர் கேம்ஸ் பிடிக்கும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜீன்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ஒரு ஹார்ட்டை கொடுத்துறேன். லைக் பண்ணவங்க லைக் கொடுக்கணும். லெட்ஸ் கோ ஃபார் 1.3K லைக்ஸ். ஓகே பாய்ஸ், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சுன்னா வாங்க போய் கடையை திறக்கலாம். நண்பர்களே, இப்போதைக்கு நம்ம வந்து கடைக்கு வந்து வந்துட்டோம். இங்கே தான் நம்மளோட கடை வந்து இருக்கு. புதுசாக வந்து இப்போதைக்கு ஒரு கடையை வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து என்ன சைஸ்ல இருக்கு ஏது இருக்குன்னு தெரியல. அநேகமாக இதாக இருக்கலாம், இல்லைனா அதான் இருக்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த சிட்டியும் அமைதியாக இருக்கு. கொஞ்ச நேரத்தில் இந்த சிட்டியில் வந்து ஆள் வரும்னு நினைக்கிறேன். பட் நாட் பேட். இந்த ஏரியாவும் சூப்பராக தான் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்டாக இருக்கு. இங்கே பாருங்க, ஜிம்ல இருக்கிற மாதிரி இதில் வந்து நம்ம வந்து வேணா பேனர்லாம் போட்டுக்கலாமா? $500 அவ்வளோ இல்லை. பட் இப்போதைக்கு வந்து காலைல 9 மணி, நம்ம கிட்ட $1000 இருக்கு. நம்ம லெவல் 1 இருக்கோம். ஆஹா நண்பர்களே, க்ளோதிங் ஸ்டோர் சிமுலேட்டர்னு போட்டு கடையை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் கொடுக்குற ஒரு சின்ன வாடகைக்கு இவ்வளோ பெரிய கடையை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்க, இவ்வளோ பெரிய கடையை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா யூஸ்வலாக இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு உள்ள வந்தோடனே குட்டி கடையாக இருக்கும். குட்டி கடையை அதுக்கப்புறம் பெருசாக்கிறது தான் கேமோட கான்செப்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. பட் இதில் அப்படி கொடுக்கல. அப்படின்னா இதில் வந்து ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும் தெரியல. ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஆனால் உள்ளே போக முடியலை. பாக்ஸ் இன் அ பாக்ஸ். இதுக்கு பேர் என்னது, ஷிப்பிங் ஆஃபீஸ். மேபி இதுக்கு வந்து கொரியர்லாம் வரும்னு நினைக்கிறேன் இந்த ஆஃபீஸில். அதுக்கு தான் இதை எடுத்தாப்பிலே வச்சுருக்கானுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட துணி கடையோட ஸ்டாண்டு. அதாவது இந்த ரேக்கில் வந்து ஒன்றுமே இல்லை, துணி எதுவுமே இல்லை. இப்போ வந்து இங்கே பாருங்க, நம்ம பில்லிங் கவுண்டரு, அதுக்கப்புறம் எப்போவுமே எல்லா கேம்லேயுமே இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருவாங்க. இது எங்கே வேணால் வச்சுக்கலாமா? சரி இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்யூட்டரில் வந்து ஹோல்சேல் ஆர்டர் வந்து போடலாம். இங்கே பாருங்க, இதெல்லாம் நம்ம வந்து துணியை வந்து ஆர்டர் போடலாம். இப்போதைக்கு விமென்ஸ் ட்ரெஸ் தான் இருக்கா? மென்ஸ் இல்லையா? ஓ, மென்ஸுக்கு இன்னும் வரவே இல்லை. இப்போதைக்கு விமென்ஸுக்கு வந்து ஒரு கிராப்டாப் மாதிரி ஒன்று இருக்குது, எலகான்ஸான்னு சொல்லிட்டு விமன் ஷர்ட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கர்ட் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து விமென்ஸ் காஸ்டியூமு. ஸ்டாக் வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்டாக் வச்சுக்கலாம் போல. ஓகே, எம்ப்ளாயீஸ் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் 15 லெவல் வேணும். இப்போல்லாம் எம்ப்ளாயீஸே வச்சுக்க முடியாது. ஸ்டோர் மேனேஜருக்கு போனால் சைன் போர்டு இருக்குது. சைன் போர்டில் நம்ம ஸ்டோரோட பேரை முதல்ல மாற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், நம்ம சைன் போர்டில் வந்து ஓனாக ரிமூவ் பண்ண அந்த சைன் வந்து கீழே கலண்டு உள்ளற மாதிரி வச்சுருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். ரவி ஃபேஷன் ஹவுஸ்னு வைப்போம். ரவி ஃபேஷன் ஹவுஸ். இது வந்து துணி கடை இல்லை, கட்டல். நீங்கள்லாம் கண்டிப்பாக வரணும். கோல்டன் கலரில் வச்சா சும்மா நச்சுன்னு இருக்கும்னு பார்த்தா ரெட்டு தான் ஆக்சுவலி பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெட்டு தான் பெஸ்ட்டு. ஓகே நண்பர்களே, வந்தோடனே மொதல் காசு நான் வந்து நம்மளோட கடைக்கு வந்து பேரை தான் மாற்றிருக்கேன். இங்கே பாருங்க, ரவி ஃபேஷன் ஹவுஸ். கண்டிப்பாக வாங்க. இப்போதைக்கு வந்து என்ன பண்ணிடலான்னா, அவன் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்கிறான். கம்ப்யூட்டருக்கு போய் ஃபஸ்ட்டு ஆர்டர்லாம் பண்ணு அதுன்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு கற்றுத்தரான். இது என்னது, கால் தடம் வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோல்சேலில் போயிட்டு இப்போதைக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு ஷர்ட்டு, ஒரு ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு கிராப்டாப்பு எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுருவோம். போட்டுட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஷர்ட்டு, ஒரு டாப்பு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கர்ட் வந்து ஆர்டர் போட்டேன். இதுவே $500 ஆகிடுச்சு. இது ஷிப்பிங் கொண்டு வரதுக்கு $6 வரை இருக்கும். அப்போ $506 ஆர்டர் போட்டாச்சு. ₹394. சொன்னா ஏத்தாப்பில் வந்து ஷிப்பிங் ஆஃபீஸ்னால. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து டெலிவரி பண்ணுறாங்க. நட் ரோட்டில் வந்து நம்ம பார்சலை போட்டு போகிறானுங்க. சூப்பர் மார்க்கெட்லேயாச்சும் இங்கே வந்து இது வரும். இங்கே எப்படி கிடையாது, ஒரு வண்டி மாதிரி வந்து ட்ராப் பண்ணிட்டு போகுது. எல்லாமே விமென்ஸ்னால மேலே வந்து அந்த சைன் வந்து இருக்குது. ஏய், ஒன்று தானே ஆர்டர் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ஆர்டர் போட்டால் அதிலே இவ்வளோ பெரிய செட் இருக்கா? இங்கே பாருங்கள், ஒன்று ஆர்டர் போட்டால் அதில் இவ்வளோ பெரிய செட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, சரி இருக்கட்டும். நம்ம ஒரே ஷெல்ஃபில் வந்து நிறைய வைக்கணும். ஸோ மிச்சம் இருக்கிற கொஞ்சம் ஷர்ட் எல்லாத்தையும் நான் இதில் வச்சுருக்கேன். இது வந்து மேலே துணி மாதிரி மூடி வச்சுருக்காங்க. இது வந்து 3-3 சொல்லிட்டு நம்ம வந்து போடுவோம். இப்போதைக்கு நான் நினச்சேன் ஒன்றா ஒரே ஒரு பீஸ் தான் வரும்னு. பார்த்தா ஒரு பாக்ஸு. இப்போ வந்து ட்ரெஸ்ஸு வந்திருக்கு. ட்ரெஸ்ஸில் ஒரு 3 பீஸ் எடுத்துப்போம். ட்ரெஸ்ஸில் ஒரு 3 பீஸ் எடுத்து இதில் வைப்போம். அடங்கொக்கமக்கா, அப்படி வைக்க முடியாது போல் ஃப்ரெண்ட்ஸ். வச்சா ஒரே ட்ரெஸ் தான் வச்சு வைக்க முடியும் போல. ஆஹா, ஸ்கர்ட்டுனா ஒரு ரேக் ஃபுல்லாக ஸ்கர்ட்டு தான் இருக்கணுமா? அட்டா பாவீங்களா? அப்போ இருங்க, இதெல்லாம் தூக்கி நான் தேவையெல்லாம் ஃபஸ்ட்டே பல்க் ஆர்டர் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி இருக்கட்டும், ட்ரெஸ் இதில் இருக்குது. ஏன் ஒரே ஷெல்ஃபில் வந்து எல்லாமே வைக்கலாமே? விமென்ஸ் ஷர்ட் இருக்குது, ஷர்ட்டெல்லாம் இங்கே தனியாக இருக்குது. சரி ஓரமாக வச்சுருவோம், தேவையெல்லாம் பல்க் ஆர்டர் போட்டுட்டேன், என்ன பண்ணுறது? இப்போ இது எல்லாத்தையுமே இந்த ஷெல்ஃபில் வந்து வரிசையாக தொங்க போட்டுடலாம், வேறு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லாத்தையும் தொங்க போட்டாச்சு. இப்போ இதோட பிரைஸ் வந்து நம்ம வந்து இதோட பிரைஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். ஆக்சுவலி இதிலே போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க 10 women shirt 10 skirt. ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டு நான் இதை நோட் பண்ணலன்னா நான் எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன்? இப்படி தான் நான் ஒரு மொபைல் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்டார்ட் பண்ணி நக்கிட்டு போச்சு. இன்னொரு ஷெல்ஃப் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, கேஷியர் டேபிள் இருக்குது, வேணா இன்னொரு ஷெல்ஃப் ஒன்று போட்டுறவா? இருங்க இது ஒன்று ஆர்டர் போட்டுருவோம். அப்படின்னா இன்னொரு லெவல் இது போட்டுடலாம்ல. ஸோ தேங்க்யூ சார். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு விமென்ஸ் கலெக்ஷன் தான் நம்ம கடையில் இருக்குது, கூடிய சீக்கிரம் மென்ஸுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு ஸ்கர்ட் இருக்குல்ல, ஸோ ஷர்ட் வந்து அது கூட போட்டுடலாம். ட்ரெஸ்ஸும் ஸ்கர்ட்டும் எதுக்கு வாங்க போகிறாங்க? ஃபஸ்ட்டு ஒரு ஷர்ட் வாங்கினா கீழே போடுறதுக்கு ஒரு ஸ்கர்ட் வாங்கலாம். காஸ்டியூமே கேவலமாக இருக்குது, இதுவும் இதுவும் மேட்ச் ஆகுமா என்ன தெரியலை. ஓகே, இப்போ 10 வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 விமன் ஷர்ட் வந்து $150, ஒரு இதோட விலை வந்து $15. ஸோ நம்ம வந்து $20 வச்சோன்னு வைங்க ஒரு பீஸுக்கு லாபம் பார்க்கலாம். அதே மாதிரி 10 ஸ்கர்ட் வந்து $150, ஒரு பீஸோட விலை $15. ஸோ அதையும் 20 வச்சோன்னா நம்ம வந்து ப்ரைஸை மேனேஜ் பண்ணலாம். ஓகே, ரெண்டெல்லாம் பே பண்ணும் அதில். ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து ஓ இதுலேயே கொடுத்துருக்கான் பாருங்க, இதோட காஸ்ட் இப்போதைக்கு 20. ஓ ஆமாம், கொண்டு வந்த அந்த டிராவல் ப்ரைஸ் வேறு இருக்கே, காஸ்ட் இப்போதைக்கு 20, ரெக்கமெண்டட் மார்க்கெட் ப்ரைஸ் 50. சரி 50 போட்டுருவோம். ஸ்கர்ட் இல்லை, இந்த இருக்கு பாருங்க, ஷர்ட்டுக்கு ரெக்கமெண்டட் மார்க்கெட் ப்ரைஸ் 37. நம்ம கடையில் வந்து ஃபஸ்ட் டே ஆஃபர்னால 35 போட்டுப்போம். என்றைக்குமே கஸ்டமருக்கு வந்து சாதகமாக இருந்தால் கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 35 போட்டுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே ப்ரைஸ் அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு டே இங்கே வந்து விமென்ஸுக்கு ஷர்ட்டு விமென்ஸுக்கு ஸ்கர்ட்டு ரெண்டுமே இருக்குது. இப்போ வந்து கடையை திறந்துடலாமா? கடை திறக்கப்பட்டது. ரவிஸ் ஃபேஷன் ஹவுஸ் இஸ் நவ் ஓப்பன் பேபி. கடல் போல துணி இல்லை, கூட சீக்கிரத்தை கடல் மாதிரி ஆக்கிடுவோம். சார் எங்கேருந்து சார் வந்தீங்க? பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு 20 kg கம்மியாக இருக்காரு சார். அது விமென்ஸ் செலெக்ஷன் சார், இன்னைக்கு மென்ஸ் இல்லை சார். என்னையா பார்த்துட்ருக்க சார்? ஆக்சுவலி இது விமென்ஸ் செக்ஷன் சார். உங்கள் ஒய்ஃபுக்கு வாங்குறீங்களா என்ன? ஒரு ஸ்கர்ட் எடுத்து போட்டிருக்கான், 2 skirt எடுத்து பேக்கில் போட்டிருக்காரு சார். என்னோடய ஃபர்ஸ்ட் கஸ்டமர், என்னோடய ஃபர்ஸ்ட் கஸ்டமரே சார் தான். ஓகே, இதை வந்து எடுத்து நம்ம பையில் போடணும். மேம் வாங்க மேம், இன்றைக்கி வந்து விமென்ஸ் கலெக்ஷனில் வந்து வி ஹாவ் பர்பிள் ஷர்ட்ஸ் அண்ட் ஸ்கர்ட் மேம், கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பார்க்கலாம் சார். வாங்க சார். ஓ ஷார்ட் சூப்பராக இருக்கே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், விமென்ஸ் கலெக்ஷன் வச்சா மென்னு வாங்குறாங்க. சரி ஒன்றும் இல்லை, இது ரெண்டையும் பையில் போட்டுருவோம். ப்ரைஸு 70, ஏன்னா 35 வச்சுருந்தோம், ரெண்டெல்லாம் வாங்கியிருக்காரு 70. ஓகே ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது, என்ன இது, ட்ரெஸ் எல்லாம் தூக்கி கீழே தட்டி போட்டு போகிறானுங்க. என்ன போட்டிருக்கு? ஆர் யூ சீரியஸ்? இந்த ரூம், இந்த கடையில் வந்து ஒரு ஃபிட்டிங் ரூமே இல்லையா? அதான் நினச்சேன்டா, நினச்சேன் இந்த கடையில் வந்து ஃபிட்டிங் ரூம், அதாவது சேஞ்சிங் ரூமே இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறானுங்க. வந்தவனுங்களாம் இங்கே பாருங்க, ஷர்ட் எல்லாத்தையும் தூக்கி கீழே தூக்கி போகிறானுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு தரையில் தூக்கி போட்டு போகிறானுங்க. இருங்க மேம், என்ன வாங்கியிருக்கீங்க? ஒரு ஷர்ட்டு. ஓகே, 2 women shirt வாங்கியிருக்கீங்களா? டோட்டல் 70 rupees சார். நீங்கள் ஒரு விமன் ஷர்ட், ஒரு ஸ்கர்ட்டா? ஓ ரெண்டுமே ஷர்ட்டா சார். 70 rupees சார். உங்கள் ஒய்ஃப்கா? லேடி நீங்கள் 2 skirt. ஓ 3 skirt வாங்கியிருக்கீங்க, தேங்க்யூ. 105 மேம். நீங்கள் ஒரு ஸ்கர்ட்டு, ரெட்டப் 2 skirt? ஓ தேங்க்யூ. எலகன்ஸாக விமன்ஸ் ஸ்கர்ட் ப்ராடக்ட் இஸ் நாட் அவைலபிளோ, ஸ்டாக் தீந்துருச்சு போல், ஸ்கர்ட் ஸ்டாக் தீந்துருச்சு. ஓகே மேம், 70 rupees இஸ் அ ப்ரைஸ். ஒரு நிமிஷம் மேம், ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்மள்ட்ட வந்து ஸ்கர்ட் தீந்துருச்சுல, நம்ம வந்து ட்ரெஸ் இதில் அடிக்கிறோம், ட்ரெஸ் இதில் அடிக்கிறோம். ஸோ இவங்க வந்து ட்ரெஸ் இருந்தனா ட்ரெஸ் வாங்கிப்பாங்க. இப்போதைக்கு ஷர்ட்டை விட ஸ்கர்ட் வேகமாக செல் ஆகுது. ஓகே, ஒரு ஸ்கர்ட் மேம், தேங்க்யூ, தட்ஸ் 35 rupees. நீங்கள் என்ன, ஒரு ஷர்ட்டா? தேங்க்யூ, தட்ஸ் 35. நீங்கள் என்ன மேம், ஒரு ஷர்ட்டு, 2 shirt? தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு ஸ்கர்ட் நல்ல சேல்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து ஷர்ட், விமன் ஷர்ட்டை நல்ல சேல்ஸ் இருக்குது. சார் பாடி பில்டர் சார் நீங்கள்? இவரும் வந்து ஷர்ட்டு தான் வாங்குறாரு, அது விமன் ஷர்ட் வாங்குறாங்க, ஒரு ஒய்ஃபுக்கு வாங்குவாங்க, அதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. இப்போதைக்கு முதல் வேலை போய் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து போட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது இல்லைன்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சும்மா சட்டை வந்து மேலாக்கெல்லாம் இப்படி வச்சு பார்த்துட்டு ஃபிட்டிங் இருக்கான்னு சொல்லிட்டு தரையில் தூக்கி போட்டுறானுங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஷெல்ஃபு, அது ஒன்று போடுவோம். ப்ளஸ் ப்ராடக்ட் வந்து இன்னொரு ஸ்கர்ட் ஒன்று போடுவோம். 254 மொத்தமாக, ஒரு ஷெல்ஃபு, ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கர்ட்டு. ஏன்னா ஸ்கர்ட் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டாக இருக்குது. அவர் சீரியஸ் தேசனும் பூத் இந்த ஸ்டோர் சொன்னல, ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து அவங்க போட்டு பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறானுங்க. ஸோ இருங்க சார், ஜஸ்ட் அ மினிட். இப்போ விமென்ஸ்குள்ள கலெக்ஷன் ஃபுல்லாக இந்த ரோலை ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கேன். இருங்க, ஸ்கர்ட்டை ஃபுல்லாக எடுத்துடலாம். ஸ்கர்ட்டை ஃபுல்லாக எடுத்து இதில் போட்டுருவோம், ஃபுல்லாக போட்டுருவோம், ஃபுல்லாக போட்டுருவோம். ஸ்கர்ட்டு, ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டு. சார் ஒரே நிமிஷம் தான், ஜஸ்ட் மினிட் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வேணுங்க, இங்கே பாருங்க, ஃபிட்டிங் ரூம் இல்லை, ஐம் நெவர் கம்மிங் இயரா சார்? சார் கண்டிப்பாக இப்போ வாங்கிட்டோம் சார், அப்கிரேட் பண்ணிடுறோம் சார்.
ஃப்ரெண்ட்ஸ், ஃபிட்டிங் ரூம் வந்து ஓரமாக வைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க இதில் வந்து ஃபிட்டிங் ரூமில் போட்டு செக் பண்ணிப்பாங்க. சாரி சார், உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. எவ்வளோ சார் ரெண்டு விமன் ஷர்ட்டா? தட்ஸ் 70 rupees சார். தேங்க்யூ. ஒரு விமன் ட்ரெஸ் 50 rupees. தேங்க்யூ சார். ஒரு ட்ரெஸ் 50. ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 15 rupees எக்ஸ்ட்ரா. தட்ஸ் டோட்டல் 70 மேம். ரெண்டு ஷர்ட் எடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஷர்ட் தேவைப்படும். இங்கே பாருங்கள், ஷர்ட்டை கீழே தூக்கி ட்ரை பண்ணுறானுங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டு அங்கேயும் கீழே தூக்கி போட்டுறானுங்க. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து மொதல் நாள் வந்து முடிஞ்சு, இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து 701 rupees இருக்குது. அதுக்கப்புறம் 9 ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 9 ஆகிடுச்சுன்னா இந்த ஏரியாவே ஒரு மாதிரி சாயங்காலம் வேறு ஆகிடுது, நைட்டு கூட ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த கேம் டெவலப்மெண்ட்ல தான் இருக்குது, போப்போ சரியாயிரும் போல். 9 ஆகிடுச்சு, இப்போ வந்து நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு கதவை சாத்த முடியுமா? கதவெல்லாம் சாத்த முடியாது, கதவு திறந்தான் கிடக்கும் போல். நம்ம அப்படியே கிளம்பிட்டு நாளைக்கு பார்க்கலாம். மொத்தம் கஸ்டமர் வந்து 17 customers. சி, ஆமாம், 17 customers வந்திருக்காங்க. சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் 12 தானா? சில பேருக்கு ப்ராடக்ட் தேடி வந்து கிடைக்கலையா? மேபி அந்த ஸ்கர்ட் தீந்து போச்சுன்னு சொன்னால அவன். ஸ்டோர் லெவல் வந்து கரெக்டான சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் இருந்தால் தான் வருவானுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே நண்பர்களே, இன்றைக்கி கடையை வந்து திறந்துருவோம். கடையை வந்து திறந்து விட்டேன். இங்கே பாருங்க, இங்கேருந்தும் திடீர்னு ஒரு லேடி வராங்க. பரவாயில்ல, கஸ்டமர்ஸ் நல்லா குவிஞ்சவனாக இருக்காங்க. இப்போதைக்கு நான் ட்ரையல் ரூம் வந்து ஒன்று போட்டுட்டேன். ஸோ ட்ரையல் ரூம் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து இந்த கோச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஷர்ட் வந்து என்ன ஒரு பீஸ் தான் இருக்குது. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஷர்ட் வந்து ஒன்று ஆர்டர் போட்டுக்கிறேன். என்ன ஒரு ஷர்ட் வந்து ஆர்டர் போட்டேன்னா என்னோடய ஷர்ட் வந்து வந்துடும். ஸோ அதுவும் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். எல்லா ஷர்ட்டையும் எடு, எல்லா ஷர்ட்டையும் எடு, ஷர்ட் எல்லாம் போடு 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 போடு. இன்னும் ஒரு ஷர்ட் பீஸ் மட்டும் வச்சிருக்கு, அது இங்கே டப்பாவில் வச்சுருவோம். மேம் என்ன வாங்கியிருக்கீங்க? ரெண்டு ட்ரெஸ்ஸா? ஓகே மேம், டோட்டல் 100. தேங்க்யூ. பார்த்தீங்களா, நல்ல வேலை ஷர்ட்டை நம்ம போட்டோம். ஆனால் யாருமே ட்ரையல் ரூம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களே. இப்போ பாருங்கள், விமன் க்ரௌடு தான் அதிகமாக இருக்குது. யாருமே இப்போ வந்து ட்ரையல் ரூம் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. ஒரு ட்ரையல் ரூமை வேறு ஏதாவது இடத்துல வைக்கணுமா மேம்? ஓகே, ஒரு விமன் ட்ரெஸ்ஸா? 50 rupees மேம். 50 rupees. தேங்க்யூ. இந்த கடையில் யாரும் திருட்டு பண்ண மாட்டேங்கிறானுங்க, அது வரைக்கும் நல்லது. இந்த திருட்டு பசங்களாம் இருந்தானுங்க, ரொம்ப மோசம். லெவல் 2 ஃப்ரெண்ட்ஸ், ஷாப் வந்து லெவல் 2 வந்துருச்சு. ஒரு விமன் ஸ்கர்ட்டு, ஒரு விமன் ட்ரெஸ்ஸு, டோட்டல் வந்து $85 மேம். தேங்க்யூ. அடப்பாவீங்களா, உங்களை நம்பி நான் வந்து பார்த்தா ட்ரையல் ரூம்லாம். ட்ரையல் ரூம் யூஸ் பண்ணுவாங்களா மேம்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தங்க வந்து ட்ரையல் ரூம் யூஸ் பண்ணுறாங்க. இனிமேல் இந்த ட்ரையல் ரூம், ஏய், இந்த காஸ்டியூம் போட்ட அந்த லேடி இருந்தாங்க, இல்லை உள்ளே போய் காஸ்டியூம் மாற்றிட்டாங்களா தெரியலையே. உன்னிப்பா நான் கவனிக்கலையே மேம். 120 rupees மேம். தேங்க்யூ சார். நீங்கள் ஏன் சார் ஸ்கர்ட் வாங்கியிருக்கீங்க ஒய்ஃபுக்கா? தேங்க்யூ சார். மேம் ஷர்ட் செக்ஷன் இதாக இருக்கு மேம். கண்டிப்பாக நீங்கள் ஷர்ட் இல்லை ஒரு ட்ரெஸ் இதாக எடுத்துக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நேராக அந்த பில்டிங்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறானுங்க. அங்கே தான் ஸ்பான் போட்டிருக்காங்க போல். அங்கே இருந்தால் இப்போதைக்கு ஸ்பான் ஆகி வர மாதிரி. பரவாயில்லையே, மேடம் வந்து ட்ரையல் ரூம் போயிருக்காங்க, நல்ல விஷயந்தான். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து நான் ஃபஸ்ட்டு நினச்சது தப்பு. அங்கே போய் உள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி போங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, தட்ஸ் 200 மேம். தேங்க்யூ. சி, 100 மேம். தேங்க்யூ மேம். நைஸ் டிஷர்ட், யூனிகான். ஒரு விமன்ஸ் ட்ரெஸ்ஸா? $50 தான் மேம். தேங்க்யூ. வா, என்ன ஸ்டைலிஷாக இருக்கான் என் மனுஷன். இப்போதைக்கு விமன்ஸ் ட்ரெஸ் வந்து ஸ்டாக்கு காலி ஆயிடுச்சு சார். ரெண்டு ஸ்கர்ட் தட்ஸ் 70 சார். அடிக்கடி வாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வேறு ஏதாவது ஆர்டர் போடணும், வேறு ஏதாவது புதுசாக ஏதாச்சும் ஆர்டர் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், புது பிராண்டை நம்ம அன்லாக் பண்ண முடியும். அதாவது இங்கே பாருங்கள், சோல் ஸ்பியரு, மொடர்னா, அர்பன் சிக்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து விமன் ப்ராடக்ட் மட்டும் ஒரு 3 வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து லக்ஸ் லைன் இந்த பிராண்டை வந்து நம்ம போட்டோன்னா மென்ஸ் பேண்ட்டு, மென்ஸ் ஸ்வெட்ஷர்ட்டு, மென் டிஷர்ட், விமன் டிஷர்ட் கிடைக்குமா? ஓகே, இந்த பிராண்டோட ஒரு ஸ்பெஷல் டிசைன் என்ன, அதெல்லாம் இன்னும் லெவல் வேணும் போல். இந்த பிராண்டோட ஒரு டீல் பண்ணிடுவோம். அப்படின்னா இனிமேல் நம்மளுக்கு புது ப்ராடக்ட்ஸ் வந்துடும். ஜீன்ஸு, மென்ஸு, ஓகே, ஒரு மென்ஸ் ஷர்ட்டு, ஒரு மென்ஸ் ஜீன் வந்து போட்டுருவோம் ப்ளஸ் ஒரு விமென்ஸ் ட்ரெஸ் ஒன்று போடுவோம். மூணையுமே ஆர்டர் போடு. வா, உங்கள் கஸ்டமர்ஸ் குவிஞ்சிட்ருக்காங்க மேம். ஒரு ஸ்கர்ட், தேங்க்யூ. ரெண்டு ஸ்கர்ட், தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மென்ஸ் ப்ராடக்ட்டும் வந்துருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்க, மென்ஸில் வந்து சிம்பிளே வேறு. ஜீன்ஸு குவிஞ்சிருக்கு, இதில் ஜீன்ஸை போடு, ஜீன்ஸை தொங்க போடு. இதில் வந்து இப்போதைக்கு ஸ்கர்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு, ஏன்னா நான் புது ரேக்கெல்லாம் வைக்கணும். பட் இப்போதைக்கு வந்து நான் மிக்சடாக வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு இது விமென்ஸு, ரெண்டு இது மென்ஸுன்னு வச்சேன்னா பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மென்ஸ் டிஷர்ட்டு, இப்போதைக்கு ஷர்ட் இருக்குது. இருங்க, நான் இன்னொரு ரேக் வந்து ஒன்று ஆர்டர் போட்டால் நல்லது. ஃபர்னிச்சர் போயிட்டு, இது எனது ஷெல்ஃபா? 150 rupees ஷெல்ஃப்னு ஒன்று இருக்குது, இது ஒன்று ஆர்டர் போடுவோம். இன்னொரு ரேக் ஒன்று ஆர்டர் போடுவோம். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வேகமாக செலவு பண்ணிகிட்ருக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, ஓ இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மென்ஸுக்கு எல்லாமே நான் இங்கே தூக்கி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மென்னோடது எல்லாமே நான் இந்த சைடு வைக்க போகிறேன். இருங்க இருங்க இருங்க, இந்த ஷர்ட்டெல்லாம் இதிலேருந்து கழட்டிட்டு அதெல்லாத்தையும் இதில் தூக்கி போட்டுறேன். இது எல்லாத்தையும் இதில் தூக்கி போட்டு விமென்ஸுக்கு வந்து இதில் வச்சிட்றேன். சாரி மேம், உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. ஒரே ஒரு ஸ்கர்ட்டா? தேங்க்யூ மேம். ஒரு ஸ்கர்ட், தேங்க்யூ. டைம் 9 PM ஆகிடுச்சு, இனிமேல் வந்து கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. ஸோ இப்போது நம்ம வந்து கடையை அரேஞ்ச் பண்ணலாம். இது என்னது,
ஓ சாரி, இது திருப்பி வைக்கணும் போல. ஓகே, இதில் என்னது, இதில் வெறும் நாலே நாலா, நாலு தான் தொங்க போட முடியும், அது ஏன் இவ்வளோ காஸ்ட்லி? இருங்க இந்த ட்ரெஸ் எடுப்போம், இந்த ட்ரெஸ் எடுத்து இதில் அடுக்கி பார்ப்போம். தப்பாவீங்களா, வெறும் நாலே நாலு கடை இவ்வளோ, இது நாலு கடை இவ்வளோ சீன் போட்டிங்க, இதில் ஒன்று எடுத்து இங்கே வைக்க முடியுமா? முடியாது முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷெல்ஃப் எதுக்கு அப்போ எக்ஸ்ட்ரா காஸ்ட்லி? இந்த ஷெல்ஃப் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக போட்டானுங்கன்னு தெரியலையே என்னவோ. சரி, விமன் ஷர்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. இனி இதில் ஒரு ஸ்கர்ட்டு மட்டும், இதில் ஒரு ஸ்கர்ட்டு மட்டும் ஆர்டர் போட்டோன்னு வைங்க. ஸ்கர்ட் ஒன்று இதில் ஆர்டர் போட்டு இதில் வச்சோம்னா விமென்ஸுக்கும் கரெக்டாக இருக்கும், மென்ஸுக்கும் கரெக்டாக இருக்கும். 9 மணிக்கு மேலே ஆர்டர் வருமானு தெரில, செக் பண்ணி பார்ப்போம். ஒரு ஸ்கர்ட் ஒன்று ஆர்டர் போட்டு, இங்கே டைமிங்லாம் இல்லை போலியே. சூப்பர் மார்க்கெட்லலாம் சாயங்காலம் ஆனதுக்கப்புறம் வந்து ஆர்டர் வராது, பட் இதில் வந்து ஆர்டர்லாம் வருது. நாட் பேட், நாட் பேட், நாட் பேட், நைஸ் ஒன். இப்போ ஸ்கர்ட் போட்டாச்சு, விமன் ஷர்ட் இருக்குது, ட்ரெஸ் வந்து இதில் இருக்குது, மென்ஸுக்கு வந்து ஜீன்ஸு, அதுக்கப்புறம் டிஷர்ட் இருக்குது. இனியும் வந்து ஸ்வெட் பேண்ட்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ட்ரெஸ் இருக்குது. இட்ஸ் ஓகே, இன்றைக்குள்ள டே முடிச்சுக்கலாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பலாம், நாளைக்கு பார்த்துப்போம். ஓகே நண்பர்களே, 3வது நாள் நம்ம லெவல் 2லேருந்து லெவல் 3 இன்றைக்கி போயிடுவோம்னு நினைக்கிறேன். கடையை வந்து திறக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ராடக்ட் இன்றைக்கி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்மள்ட்ட விமென்ஸ் ட்ரெஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த ஷெல்ஃப் வந்து நஷ்டம் மாதிரி தான் தெரியுது. வேறு இப்போதைக்கு வந்து இந்த டிஷர்ட் வச்சுருக்கோம், ஜீன்ஸ் வச்சுருக்கோம். விமென்ஸ் டிஷர்ட்டும் ஒரு ஸ்வெட்ஷர்ட் மட்டும் போடுறதுக்கு இப்போதைக்கு நம்ம இல்லை, மற்றபடி எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஷர்ட்டு மிச்சப்படி எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஓகே, கடையை திறந்துடும். கடையை திறந்தாச்சு. இன்றைக்கி வந்து வியாபாரத்தில் எல்லாம் இருக்கிற எல்லா பிராண்டையுமே உள்ளே அடிக்கிட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து லெவல் 3 போகிறோம். பிரம்மாண்டமாக இன்னைக்கு லெவல் 3 போக போகிறோம். ஆக்சுவலி இவங்களே என் கடையோட நல்ல காஸ்டியூம் போட்டிருக்காங்க, பட் இவங்க பாருங்களேன் மென் சைட் போகிறாங்க. இந்த கடையில் மட்டும் கொஞ்சம் வினோதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விமன் வராங்க, மென் சைட்ல போய் ஷாப்பிங் பண்றாங்க. நான் ஓகே, விமன் வந்து மென் டிஷர்ட் எடுத்து எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், மென்ஸ் எல்லாம் வந்து ஸ்கர்ட்டு ஷர்ட்லாம் வாங்கிட்டு போறானுங்க. என்னன்னே புரியல. இவங்களை பாருங்க, இங்கே போய் ஒன்று எடுத்தாங்க, இங்கே போய் ஒன்று எடுக்கிறாங்க, மறுபடியும் இங்கேருந்து ஒரு டிஷர்ட் எடுக்கலாம். என்ன மேம் பார்க்குறீங்க? ஓகே, அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஏதோ கன்ஃபியூஷனில் இருந்தாங்க, வந்தாங்க, அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. சார், இப்போதைக்கு புதுசாக நாங்கள் வந்து மென்ஸ் டிசைன்லாம் போட்டிருக்கோம் சார். சொன்னா இவன் பாருங்கள், இங்கே வந்து ஸ்கர்ட்டு விமென்ஸ் ஷர்ட்டு அதெல்லாம் எடுக்கிறான். புரியல மேம், ஒரு டிஷர்ட்டு, ஒரு ஷர்ட்டு, அதுக்கப்புறம் இது மேம். நான் ஒரு நிமிஷம் ஆர்டர் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா, டிஷர்ட் என்ன விலையில் போட்டிருக்கேன், 50 ரூபா தான் போட்டிருக்கேன். ஜீன்ஸு 37 ரூபா. இந்த கேமில் ஒரே ஒன்று வச்சோம், வாங்குற காஸ்ட்டில் அதே விற்காது, அதுவே டிஃபால்ட்டாக ஒரு ப்ரைஸை போட்டுருது. சார் நீங்கள் விமன்ஸ் ஷர்ட்டா? சூப்பர் சார், யார் வேணால் என்ன ஷர்ட் வேணால் போடலாம். ஓகே, நீங்கள் என்ன மேம்? ஒரு மென்ஸ் பேண்ட்டு, ஒரு மென் டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு மென் டிஷர்ட். ஓகே சரி, ஓகே மேம், ஓகே. இது வந்தாலும் சரி, 602 ரூபா வந்துடுச்சு, லெவல் 3 போகிறோம், மணி 1 ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன ஒரு 2 ஆர்டர் போட்டுட்டு, பிராண்ட்லாம் இன்னும் நிறைய இருக்குது, பட் எதுவுமே அன்லாக் பண்ண முடியாது. லெவல் 5 வந்தால் தான் அடுத்தது ஸ்வெட் ஷர்ட்லாம் ஆர்டர் பண்ண முடியும், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போதைக்கு நான் வந்து இதில் ஒன்று, அப்புறம் இது ஒன்று ஆர்டர் போட்டேன்னு வைங்க, மொத்த ப்ராடக்ட்டும் வந்துடும். பட் இதில் ஆர்டர் போடுறதுக்கு இப்போதைக்கு காசு இல்லை. வையா போட்டாச்சு, போட்டாச்சு நண்பர்களே, போட்டாச்சு, இது இங்கே இருக்கட்டும். ஓகே, புது ப்ராடக்டே கிளம்பிறக்கி விட்டோம் சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், புது சவாரி சி புது ஆர்டர் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இது வந்து மென்ஸ் இன்னொரு டைப். ஓ, இது விமன் டிஷர்ட்டா? அது அப்போ இது இங்கே இருக்கட்டும். ஓகே, விமென்ஸ் டிஷர்ட்டில் புது கலெக்ஷன் வந்திருக்கு மேம். ஐ திங்க் இது க்ராப் டாப்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு ஷெல்ஃப் வந்திருக்கு, இன்னொரு ஷெல்ஃபை கரெக்டாக அதில் வைப்போம். ஏ, இன்னொரு கலெக்ஷன் வரலையா? ஒய்யோ, இவ்வளோ கியூவா? ஒரு நிமிஷம், மென்ஸ் டிஷர்ட் 2 வாங்கியிருக்கீங்க, அப்புறம் மென்ஸ் ஜீன் 1. ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ மேம். இன்னும் 2 பேர் கலந்து போன மாதிரி இருக்குது. ஏன் கிளம்பி போகிறானுங்க? வந்து பார்த்தானுங்க, கிளம்பி போகிறானுங்க. சார் என்ன சார், பிடிக்கலையா? ஃப்ரெண்ட்ஸ், இவனுக்கு 2 பேர் வந்தானுங்க, வந்துட்டு பிடிக்காத மாதிரியே கிளம்பி போயிட்டானுங்க. டிசைன் இல்லையா? இருக்கே, மென்ஸ் ஸ்கர்ட் சி விமென் ஸ்கர்ட் இருக்குது, விமென் ஷர்ட் இருக்குது, விமென் புது டிஷர்ட், விமென் ட்ரெஸ் இருக்குது. இருங்க, ட்ரெஸ்ஸை ஃபுல் பண்ணிடுவோம். ட்ரெஸ்ஸு சேல்ஸே ஆகலை. என்ன மிச்சம் இருக்கிறது வந்து புது டிஷர்ட் மட்டும் தான் ஆட் பண்ணலை. அதுவும் ஒன்று ஆட் பண்ணிட்டேன்னா எல்லாம் ப்ராடக்ட்டுமே வந்துடும். புது டிஷர்ட் மட்டும் நான் ஆட் பண்ணலை, அவ்வளோதான். ஆட் பண்ணால் ஃபுல் ப்ராடக்ட்ஸ் என் கடையில் இருக்கும். சீக்கிரம் கடையாக இருக்குங்க சார். ரெடி ரெடி ரெடி, புது கலெக்ஷனை லான்ச் பண்ணுவோம், புது கலெக்ஷனை வச்சு எடுக்குவோம், அவ்வளோதான். இப்போதைக்கு எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது. இந்த டிஷர்ட் நல்ல சேல்ஸு, ஜீன்ஸ் நல்ல சேல்ஸு. அந்த மென்ஸ் ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ விமன் யாரும் வந்து ஸ்கர்ட் எடுக்கிறது இல்லை, அவங்கெல்லாம் இப்போ ஜீன்ஸே வாங்கிடுறாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏ, இவங்க 2 பேரும் வந்தாங்க, ஏன் வந்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க? உள்ளே வந்துட்டு ஏன் வெளியே போகிறாங்க உடனே? ஏன் சார், ஏதோ பிரச்சனையா என் கடையில்? என்னமோ பண்ணுங்க. பட் அவங்க போனால் போட்டோம்,
நம்ம லெவல் 3 வந்துட்டோம். பிளஸ் பாக்கெட்ல 419 ரூபா இருக்கு. மணி 9 ஆயிடுச்சு. தேர்ட் டே முடியும் போது எல்லாம், அதாவது விமென்ஸுக்கும் மென்ஸுக்கும் சரிசமமான அளவு வந்து இப்போதைக்கு கடையில் வந்து ப்ராடக்ட் அடிக்கியாச்சு. இனிமே ஐ திங்க் வந்து டபுள் டபுள் ட்ராக்காக இந்த இடம் ஃபுல்லாக அடிக்கிட்டு இந்த சைடு ஃபுல்லாக வந்து சேஞ்சிங் ரூம் வச்சிடணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த கேமில் வந்து வேர் ஹவுஸ் இருக்குது. வேர் ஹவுஸ்னா குடோன் மாதிரி இடம் இருக்குது. அங்கே வந்து நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சுட்டு அங்கே நம்ம வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு பார்க்கும்போது என் கடை வந்து நல்ல லாபத்தில் தான் போயிட்டுருக்க மாதிரி எனக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். மை ரவி ஃபேஷன் ஹவுஸ் வந்து இப்போதைக்கு வந்து நல்ல ஃபேஷனபுளாக சூப்பராக வந்து கடை வந்து போயிட்டுருக்குது. இனி வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியது சில விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, எம்ப்ளாயீஸ் வந்து ஹையர் பண்ணோம்னா லெவல் 15 வரணும், அது முடியாது. ஸ்டோர் மேனேஜராக போயிட்டு வேர் ஹவுஸ் ஏரியா இது எல்லாத்துக்குமே காசு வேணும். புது ஸ்டோர் நம்ம வாங்கலாமா? எக்ஸ்ட்ரா ஏரியா கவர் பண்ணலாம். 790 ரூபா கொடுத்தா ஓகே. பேமெண்ட்ஸ் இந்த இருக்கு, ரெண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த சமாச்சாரம் பே பண்ணியாச்சு. இன்வாய்ஸ் வந்திருக்கு, ஓகே, அதையும் பே பண்ணியாச்சு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் பிராண்ட்ஸ் வந்து லெவல் 5 போனோன்னு வைங்க. மென்ஸ் ஷர்ட்டு, விமன்ஸ் பேண்ட்டு, விமன்ஸ் ஸ்விட்ச்ஷர்ட் வரும். அப்புறம் லெகின்ஸு, ஷார்ட்டு, ஸ்கர்ட்டு, கோட்டு, ஸ்வெட்டரு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்னீக்கர்ஸ் இங்கே போருங்க, பூட்ஸு, ஸ்னீக்கர்ஸ்லாம் வைக்க முடியும். விமன்ஸ் ட்ரெஸ்ஸு நிறைய வந்து பிராண்ட்ஸ் இருக்குது. இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் வரணும்னா இனிமேல் இவங்க கூட வந்து நம்ம கடையோட லெவலை கூட்ட கூட்ட பெரிய பெரிய பிராண்ட்லாம் நம்ம வரிசையாக வாங்கி நிறைய வாங்கி எடுக்க முடியும். அப்படின்னா சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து இன்னொரு விஷயம் வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லெவல் 7 போனோன்னு வைங்க, நம்மளே வந்து ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி செஞ்சு நம்ம ஒரு மேனிக்வின் பொம்மை மாதிரி கடைக்க வெளியே நிப்போட்டு நம்மளோட ஓன் கிரியேட்டட் ட்ரெஸ்ஸு வந்து நம்ம அதில் வந்து விற்கலாம். அவங்களுக்கு பிடிச்சிட்டு ஓகே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. பேசிக்கலி இந்த பொட்டிக் மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச டிசைனை வந்து நம்ம செஞ்சு ஒரு மேனிக்வினில் வெளியே டிசைனுக்கு வச்சு மக்கள் வந்து பார்த்து ஓ ரவிஸ் ஃபேஷன் ஹவுஸில் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இதுலேருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இவ்வளோ விஷயம் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் டே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இவ்வளோ வந்து வாங்கியாச்சு. இனிமேல் அடுத்த நாள் வந்தேன்னு வைங்களேன், இது எல்லாத்தையுமே ஃபுல் ரேக் வந்து எடுக்கணும். ஃபுல் ரேக் அடிக்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேனிக்வின் வாங்கி லெவல் 7 போயிட்டேன்னா என்னோடய ஓன் ட்ரெஸ்ஸை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிடணும். இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். கடையை க்ளோஸ் பண்ணு, டோர்லாம் க்ளோஸ் பண்ண தேவையில்ல. டோரை க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று வைங்க கிரியேட்டர், வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் கடையில் யாரும் திருடுற மாதிரிலாம் வந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் போகிறமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கடையில் பிஸ்னஸ் போதும். மீண்டும் நாளை சந்திப்போம். இதை வந்து ஆட்லாம் போடலாம், பட் ஆட் போட்டால் 30 ரூபாயிரும். இதான் அந்த எக்ஸ்ட்ரா வேர் ஹவுஸ்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து இதில் ஒரு கேப்பு போகுதுன்னா அப்போ இதில் வந்து கனெக்ட் ஆகி இதுலேருந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இதில் டோர் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்கள், ரவிஸ் ஃபேஷன் ஹவுஸில் வந்து 3 நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நல்ல ப்ராடக்ட்ஸும் அடிக்கியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்துட்டு எதில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் கண்டிப்பாக கடைக்கு வாங்க. கூப்பன் கோடை யூஸ் பண்ணி அள்ளிட்டு போங்க. இன்றைக்கி நான் கிளம்பிட்டு அடுத்த நாள் வந்து கடையை திறக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் லேஜி. எபிசோட் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான எபிசோட் சந்திக்கிறேன். அடுத்த வாட்டி கடையை திறக்கிறேன். பாய்.